வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு 2022 குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரக்கூடிய தேர்வில் கேட்டால் முழு மதிப்பெண் பெறுவது உறுதிதாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அனைத்து கொஸ்டின் பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் இடமில்ல, ஸோ 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் டே 41, ஓகேவா? ஸோ 2022 மே 21 நடந்த குரூப் டூ குரூப் டூ ப்ரிலிம்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு கொஸ்டின் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிங்கும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்க, ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, பி அட் எல் என்பது என்னது, Y75 என்று குறிக்கப்பட்டால் $1 என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேட்கிறாங்க, ஓகேவா? ஸோ குறியீடுகளை பாருங்க. ஓகே, பர்ஸ்ட் பி அட் எல்லா, ஓகே, பி அட்டு எல், ஓகேங்களா? இந்த பி அட்டு எல் எப்படி வந்துருப்பாங்க, பி எடுத்து ஒரு எழுத்து விட்டுட்டு அட்டு ரெண்டு எழுத்து விட்டுட்டு எல். ஸோ ஓகே, அது எப்படி சொல்றாங்க, Y75, ஒய் எங்க இருக்கு, இங்க லாஸ்டர், ஓகேவா? Y75, ஓகேங்களா? இப்ப பாருங்க என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் ஆப்போசிட் சொல்லலாம், ஓகேவா? இது ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் பி, லாஸ்ட்ல இருந்து செகண்ட் ஒய், ஃபர்ஸ்ட் இருந்து நாலுல அட்டு, லாஸ்ட்ல இருந்து நாலுல ஏ, நாலு ஏழு, ஓகே? அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏழாவது வந்து எல்லு, லாஸ்ட்ல இருந்து ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு. ஸோ ஓகே, என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அது மாதிரி கம்பாரிசன் பண்ணிருக்காங்க. ஸோ அது மாதிரி $1 என்ன வரும் கேட்கலாம், ஓகேவா? இப்ப பாருங்க டாலர், ஓகேவா? ஸோ டாலர் எங்க இருக்கு, இங்க இருக்கு டாலர் $1. ஓகே, இப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, டாலர் கொடுத்துட்டு இரண்டு எழு தள்ளி ஒன்னு, அடுத்து ஒரு எழு தள்ளி ஹாஸ், ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், டாலர் இங்க எத்தனை இடத்துல பாருங்க, 4, 5, 6, அப்ப ஆறாவது பார்க்கணும், 2, 4, 6, 6 எனக்கு என்னது எஃப், ஓகேவா? அப்ப எஃப் வரும், அடுத்து என்ன வரும், ரெண்டு எழுத்து விட்டு தான் ஒன்று வருதா, அப்ப ரெண்டு எழுத்து விட்டு என்ன வரும் உங்களுக்கு டாட்டு, அடுத்து ஒரு எழுத்து விட்டுட்டு ஹாஸ், அப்ப ஒரு எழுத்து விட்டுட்டு 3, அப்ப ஆன்சர் என்ன வரும், எஃப் டாட் 3, ஆன்சர் எஃப் டாட் 3, ஆப்ஷன் சி, ஓகேங்களா? நீங்க இப்படிதான் பண்ணுவோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும், ஓகேவா? மேக்ஸிமம் டீன் பிசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸோட சீக்வன்ஸ் கொடுத்துட்டு, ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. பெருக்கல் என்பது வகுத்தல், கழித்தல் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது கூட்டல், கூட்டல் என்பது கழித்தல், எனில் 3 கழித்தல் 15 வகுத்தல் 19 பெருக்கல் 8 கூட்டல் 6 மதிப்பு என்ன, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, குறியீடுகளை மாற்றி அமைச்சாலே போதும், ஆன்சர் வந்துடும், ஓகேவா? குறியீடை மாற்றி அமைக்கணும். ஸோ அடுத்தனாது போர்ட் மாஸ் இல்லை பிட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணும், ஆன்சர் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஆன்சர் வரப்போகுது, ஓகே? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், 3 கழித்தல் 15 வகுத்தல் 19 பிராக்கெட் பெருக்கல் 8 கூட்டல் 6, ஓகே? ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி குறியீடை மாற்றிடலாமா, ஓகே? 3 கழித்தல் என்பது என்னது, கழித்தல் என்பது பெருக்கல் 15, வகுத்தல் என்பது, வகுத்தல் என்பது கூட்டல் 19, அடுத்து பெருக்கல் என்பது வகுத்தல் 8, கூட்டல் என்பது கழித்தல் 6, ஓகே? இப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் ஆன்சர் பண்ணுங்க, என்ன ரூல்ஸ், பிட்மாஸ், ஓகே? ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அடுத்து இன் அல்லது ஆஃப், அடுத்து டிவிஷன், மல்டிப்ளை, அடிஷன், சப்ஸ்ட்ராக்ட், இதுபடி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட், ஓகே, பிராக்கெட்டுக்குள்ளே பார்த்தோம்னா பெருக்கல் இருக்கு, கூட்டல் இருக்கு, எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், பெருக்கல் தான், ஏன்னா மல்டிப்ளைக்கு அப்புறம் தான் அடிஷன் வரும், ஓகே? அப்போ பெருக்கல் பண்ணுங்க, அப்போ 3 15 பெருக்குனா 45 + 19, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணும், இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணோம், 45 19 கூட்டினால் வரும் 64, அப்போ இதையும் ஆன்சர் பண்ணியாச்சு, 64, இந்த பிராக்கெட் ஃபுல்லாக ஆன்சர் வரும் 64, பின்னாடி என்ன இருக்கு, வகுத்தல் 8 - 6, ஓகே? இப்ப என்ன பண்ணும், வகுத்தல் கழித்தல், ஓகே, என்ன வரும், வகுக்கணும், அப்ப 64 வரும் 8, அப்ப 8 - 6 என்ன வரும், 2, ஆப்ஷன் எது வரும், ஆப்ஷன் சி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்
ஸோ இது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி போட்டு வந்தாலே போதும், ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன பண்ண நிறையா மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே இந்த 2, 7 வச்சு 17 எப்படி வந்திருக்கும், 2, 3 வச்சு 5 எப்படி வந்திருக்கும், இல்லை வேறு எப்படி கான்செப்ட் போட்டுருக்காங்களா, கூட்டி கழிச்சு போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ பட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுட்டாங்க. ஓகே என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கான்செப்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் டேட்டாவும் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இங்கே என்ன கான்செப்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பகா எண்கள் வரிசை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். பகா எண்கள் வரிசை, அதாவது 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. அப்போ 19க்கு அப்புறம் வரக்கூடிய பகா எண் எனக்கு என்ன வரும்னு கேட்குறான். என்ன வரும் 19க்கு அப்புறம்? 23. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ பகா எண்கள் வரிசை. ஸோ அதைத்தான் இங்கே டேபிள் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். 17, 19, 23, 29, 31 மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. ஓகேவா, ஸோ இதுதான் அது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரோ 23. இப்போ இங்கே என்ன கொடுத்தாங்க, பகாயங்கள் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நார்மலாக செக் பண்ணி பார்க்குறோம், வரல அப்படின்னா வேறு கான்செப்ட் இருக்கும், அது ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, 10 மீட்டர், 5 மீட்டர், 1.5 மீட்டர் அளவில் ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு எனக்கு எவ்வளவு வரும்? ஓகேங்களா, சரி எனக்கு இந்த மாதிரி 3 அளவுகள் கண்டினியூஸாக கொடுத்தாலே அது என்ன வடிவம்னா கன செவ்வகம். என்ன வடிவம்? கன செவ்வகம். கொள்ளளவு அப்படின்னா கன அளவுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ கன செவ்வகத்தின் கன அளவுனது L×V×H. ஓகேவா, இங்கே 3 என்ன இருக்கு? 10, 5, 1.5. ஓகேங்களா, சரி இப்போ பெருக்குங்க. இப்போ 10 ஐயும் 1.5 பெருக்கினாலும் 15. 15 × 5 எவ்வளோ வரும்? 75. எனக்கு எல்லாம் மீட்டர் இருக்க, மீட்டரில் வந்தாலும் மீட்டர் கியூப். ஓகேவா, அப்போ 75 மீட்டர் கியூப். எனக்கு என்ன தேவை? லிட்டர் எனக்கு தேவை. அப்போ 1 மீட்டர் கியூப் அப்படின்னா எத்தனை லிட்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் எவ்வளோ? 1000 லிட்டர். அப்போ இங்கே எத்தனை மீட்டர் கியூப் இருக்குது? 75 மீட்டர் கியூப் இருக்குது. அப்போ 75×1000 அப்போ எவ்வளோ வரும்? 75000 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது, உருளையின் உயரம் என்ன? ஓகே அப்போ என்ன பண்ணுறாங்க, கோலத்தின் அளவை வச்சு, கோலத்தை வச்சு என்ன பண்றாங்க, உருளையா மாத்துறாங்க. அப்ப கோலமும் உருளையா அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சமமா தான் இருக்கும், ஏன்னா கோலத்தை வச்சு உருளையா மாத்துறோம் அவ்வளவுதான். ஓகேவா, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, கோலத்தின் கன அளவு சமம் உருளையின் கன அளவு. ஓகேங்களா, 2 கன அளவு எடுக்கிறது சமம்தான். ஏன்? இந்த கோலத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்னு, உருளையா மாத்துறேன். அப்ப இதோடதும் இதோட எப்படிதான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஓகே, கோலத்தின் கன அளவு என்னது? 4/3 r³ சமம். உருளையின் கன அளவு r²h. ஓகேவா, இப்போ மதிப்பில் அப்ளை பண்ணிடலாமா? ஓகே, 4/3, பையோட மதிப்பு 22/7, ஆரத்து மதிப்பு இங்கே எவ்வளோ கோலத்துக்கு? 12 சென்டிமீட்டர் ஆரம். ஓகே, அப்போ 12 சென்டிமீட்டர் ஆரம்னா 12 எத்தனை போடணும்? 3 முறை போடணும். சமம், பையோட மதிப்பு 22/7 × இங்கே ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ? 1 லட்சம். 8 சென்டிமீட்டர் ஆரம்ல உருளையா மாற்றப்படுது, அப்ப 8 சென்டிமீட்டர் ஆரம். அப்ப 8 எத்தனை போடணும்? 2 முறை போடணும். இன்ட்டு உயர மதிப்பு தெரியாது, உயர மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, இப்ப நம்மளாம் மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழே அடிக்கலாம். ஓகேவா, ஸோ 22, 22, 7, 7. ஓகேவா, ஸோ மொத்தமா அடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணலாம், 3, 3, 4, 3, 12. ஓகேங்களா, அடுத்து 4×4, 2×8, 4×4, 2×8. அடுத்து 1×2, 6×12, 1×2, 6×12. ஓகேங்களா, இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹச் மட்டும்தான் இருக்கு, இந்த சைடு என்ன இருக்கு? 6, 6 பேருக்குன்னா 36. அப்போ அந்த உருளையின் உயரம் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 36 சென்டிமீட்டர் தான் எனக்கு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவம் மாத்துறாங்க, அப்போ அந்த இரண்டுமே எனக்கு எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ஆன்சரும் ஈஸியாக வந்துடும்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் ரூபாய் 1000 அசலுக்காக ஓர் ஆண்டுக்கு 10% என்ற வட்டி விகிதத்தில் தனி வட்டி ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா, தனி வட்டி எவ்வளோ நம்ம கேட்குறாங்க அவ்வளோதான். எவ்வளோ அசல்? 1000 ரூபாய். இது நார்மலான கொஸ்டின் தான், நீங்கள் மனக்கணக்கோட ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். அசல் எவ்வளோ? 1000 ரூபாய். எத்தனை ஆண்டுகள்? 1 ஆண்டுகள். எத்தனை சதவீத வட்டி? 10% வட்டி. ஓகே, அப்போ பி இருக்கு, என் இருக்கு, ஆர் இருக்கு. அப்போ பிஎன்ஆர் எனக்கு இருக்கு, அப்போ தனி வட்டி கண்டுபிடிச்சலாமா? அப்போ ஃபார்முலா அது எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 1000. வருஷம் எத்தனை? 1. என்று வட்டி வீதம் எவ்வளோ? 10/100. ஸோ இந்த 1 0க்கு 1 0, இந்த 1 0க்கு 1 0. ஸோ அப்போ 100, இங்கே 1 எவ்வளோ வரும்? 100. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபாய் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ தனி வட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கடுத்த வருஷம் அதே தான் கிடைக்கணும். ஒரே மாதிரி வட்டி தான் கிடைச்சிக்கிட்டே நமக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய் அப்படி கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு ஆண்டுக்கு 1% வட்டி வீதத்தில் 1 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது 1000 எனில் அசலின் மதிப்பு டேஷ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம நம்பர்ஸை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் கொடுக்காம எழுத்து கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் தடுமாற ஆரம்பிப்போம். ஓகேவா? பட் ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன தகவல்னு பாருங்க. ஓகே, இங்கே 1% வட்டி வீதம். ஓகேவா? அப்போ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்? 1 ஆண்டுகள். ஓகேவா? அப்போ என்னோட மதிப்பு என்னது? 1. வட்டி வீதம் எவ்வளோ? 1. தனி வட்டி எனக்கு எவ்வளோ? எஸ் சாரி 1. ஓகேவா? அப்போ தனி வட்டியும் கொடுத்தாச்சு, வட்டி வீதம் கொடுத்தாச்சு, ஆண்டு கொடுத்தாச்சு, என்ன கேட்குறாங்க? அசல் கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம ஃபார்முலா என்னது? எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, அப்போ எஸ்ஏ மதிப்பு எனக்கு என்னது? 1. அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. எத்தனை ஆண்டுகள்? 1 ஆண்டுகள். வட்டி வீதம் எவ்வளோ? 1 வட்டி வீதம் வகுத்தல் 100. ஓகே, இப்போ என்னாகும்? 1க்கு 1 கேன்சல். ஓகே, அந்த 100 என்னாகும்? மேலே போகுமா? அப்போ 100 இங்கே 1 தான் இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும்? 100 இந்த எக்ஸ் வந்துச்சுன்னா வகுத்தல் 1. அப்போ அசல் மதிப்பு எனக்கு என்ன வரும்? 100/1. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொடுத்தது அப்படியே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்தது போக மீதி என்ன வருதோ அதை அசல் மதிப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு, 2x+3y இஸ்ட்டு 3x+5y சிக்கல் டு 18:29 எனில் எக்ஸ் இஸ்டு ஒய்யின் என்பது என்ன? ஸோ விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ இது இஸ்டில் இருக்கா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உள்ள மதிப்பு 18, செகண்ட் உள்ளதுக்கு 29. ஓகேங்களா? இப்போ எழுதும், 2x+3y சீக்குவல் டு 18. ஸோ அடுத்து என்ன இருக்கு? 3x+5y சீக்குவல் டு 29. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் செகண்ட் எழுதியாச்சு. ஓகேவா? என்னால் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ண போறேன்னா, சமப்படுத்தணும். ஓகேவா? இங்கே 2x, அப்போ இங்கே 3x. ஓகேவா? அப்போ இது 3 ஆள் பெருக்குன்னா 6 வரும், இதை 2 ஆள் பெருக்குன்னா 6 வருமா? அது மாதிரி பெருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை 3 ஆள் பெருக்குவோம். ஓகேவா? 3 ஆள் பெருக்குனாக்கும் நீங்கள் அனைத்துமே தான் 3 ஆள் பெருக்கும். ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும்? 6x+9y, அடுத்து 18 3 54. ஓகே, அடுத்து இங்கே 3 இருக்குது. ஓகேவா? அப்போ எதை பெருக்குனா 6 வரும்? 2 பெருக்குனா தான் 6 வரும். அப்போ 3 2 6x, அடுத்து 10y, அடுத்து 58. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? சமப்படுத்தலாம். ஓகே, ஏன்னா 6x இருக்கா? கூறிடலாம் மாற்று கீழே. அப்போ +RX -RX என்னாகும்? கேன்சல். இப்போ 9y -10y என்ன வரும்? -1y, இங்கே -4. ஸோ -, கேன்சல். ஸோ அப்போ ஒய்யர் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4. ஓகேங்களா? ஸோ ஒய் மதிப்பை 4 எங்கே அப்ளை பண்ணலாம்? நீங்கள் இந்த 2 சம்பளம் அப்ளை பண்ணலாம், இல்லை இந்த சம்பளம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்? இந்த சம்பளம் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ 2x+3, ஒய் மதிப்பு எவ்வளோ? 4 18. ஓகே, அப்போ 2x+3 4 பேருக்குன்னா 12, 12 போச்சுன்னா -12. ஓகே, அப்போ 2x எனக்கு எவ்வளோ வரும்? 6. அப்போ 1x எவ்வளோ? 3. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? x+y எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் எனக்கு எவ்வளோ? 3. ஒய் எவ்வளோ? 4. என்ன சுருக்க முடியுமா? முடியாது. அப்போ ஆன்சர் என்னது? 3:4. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்.
ஓகேவா? சரி, நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஃபார்மெட் படி மெதுவாக ஆன்சர் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஆன்சர் மிக வேகமாக நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சிருவீங்க, எந்த ஒரு பதட்டமும் ஆகவே கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 5:6 இஸ் ஈக்குவல் டு x:12 எனில் எக்ஸின் மதிப்பு எனக்கு என்னது? ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. எப்படி ஆன்சர் பண்ணணும்? சென்டரோட ரெண்டு நம்பரை பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும், சமப்படுத்தணும். இதான கொஸ்டின். ஓகே, சென்டரோட ரெண்டு பெருங்க 6 × x, ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருங்க 5 × 12. ஓகேங்களா? படிக்கலாமா? 6 × 12. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 2 எவ்வளோ வரும்? 10. அப்ப எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 10. ஓகேங்களா? நீங்க சமம் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா அது கொடுக்கலாம், டபுள் லிஸ்ட் கொடுக்கலாம். எனக்கு ரெண்டுமே ஒன்று தான், டபுள் லிஸ்ட் கொடுத்தாலும் சமம் கொடுத்தாலும் எனக்கு ஒன்று தான். இதே இது ஒரு ஈஸ்ட் என்ன சொல்லணும், நம்ம டிவைடில் போடுவோம். ஓகே, ஒரு ஈஸ்ட்னா டிவைடில் போடுவோம், ரெண்டு ஈஸ்ட்னா சமம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? என்ன கேட்காங்க? அதிகபட்ச கொள்ளளவு. ஸோ அதிகபட்சம் மிகப்பெரிய அப்படின்னு தானே கண்டுபிடிப்போம், நம்ம HCF கண்டுபிடிப்போம், அவ்வளோதான் சிம்பிள். மீ போவா கண்டுபிடிச்சாலே போதுமானது. அப்போ 80, 100, 120 எதால் அடிக்கலாம்? 20 அடிக்கலாம். 4, 5, 6 இதை சுருக்க முடியுமா? முடியாது. அப்போ எனக்கு HCF மதிப்பு எவ்வளோ? 20. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் எவ்வளோ? 20 லிட்டர். ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது நிறைய தெரியல, அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? 20 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a³ - 9ax² அடுத்து a - 3x² ஆகியவற்றின் மீ பெறும் பொது வகுத்தி, மீ பெறும் பொது வகுத்தி அதாவது மீ போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கார்ட்டீசியன். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? a³ - 9ax². ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு? a - 3x². ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a - 3x² கூட்டினா இதை நான் விரிவை எழுத போகிறது கிடையாது, நான் இதை மட்டும்தான் விரிவாக எழுத போகிறேன். ஏ அப்படின்னா நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும், எது பெருசு எது சிறு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் இதை என்ன பண்ண தேவையில்ல, நீ விரிவாக எழுத தேவையில்லை, இதை மட்டும் விரிவாக எழுதினா. ஓகே, இங்கே கியூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு காம்பினேஷன் வரல, அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்கா, அப்போ ஏ வந்து காமனாக வெளியே எடுங்க. அப்போ ஏ காமனாக வெளியேற்றாச்சுன்னா ஏ கியூப்பில் வெளியே, ஏ வெளியே போயிடுச்சுன்னா a² - இங்கே ஏ வெளியே போயிடுச்சுன்னா 9x². ஓகேங்களா? இது இப்போ எப்படி எழுதலாம்? a² - 9னா 3² சொல்லுவோமா? அப்போ 3x² அப்படின்னு வச்சுக்கலாமா? எக்ஸில் ஸ்கொயர் இருக்குது, 3² பண்ணால் 9, அப்போ 9x² தானே? ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே பாருங்க, a வெளியே தான் இருக்குது. இப்போ என்ன இருக்குது? a² - b² வருதா? a² - b² அப்போ எனக்கு என்ன வரும்? ஏ அப்படி வச்சுக்குவோம், a+3x, a-3x, சிம்பிள். ஓகேவா? இது என்ன ஃபார்முலா? a² - b² அப்போ a+b, a-b. எனக்கு இங்கே a² a² அப்படியே தான் இருக்குது, பி இப்போ என்ன வருது? 3x வருது, அவ்வளோதான். அப்போ 3x போட்டுருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இது விரிவாக எழுதியாச்சு. ஓகே, என்ன கண்டு சொல்லுவாங்க? HCF கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. HCF எப்படி கண்டுபிடிப்போம்? பொதுவானது, அதில் அடுக்கு சிறியது. ஸோ இப்படி தான் ஆன்சர் பண்ணுவோம். அப்போ பொதுவாக எனக்கு என்ன இருக்குது? இங்கே a-3x², இங்கே a-3x. அப்போ ரெண்டு தான் எனக்கு பொதுவாக இருக்குது. அப்போ அடுக்கு சிறியது என்னது? எனக்கு அடுக்கு சிறியது இது தான் வரும். அப்போ ஆன்சர் அது a-3x. ஸோ அப்போ மீ போவா எனக்கு என்ன வரும்? a-3x, அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு, குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் ₹52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக ₹79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார்? ஓகே, ஸோ கொஸ்டினை பாருங்க. இப்போ 52,000 என்னது கடனாக வாங்குறாரு. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 52,000. எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். ஓகே, 79,040 மாறுது அப்படின்னா அர்த்தம் மொத்த தொகை, அதாவது அசல வட்டி சேர்ந்து தான் கட்டுவார். எவ்வளோ? 79,040. அப்போ எனக்கு வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும்? மொத்த தொகை தான் 79,040. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்?
அப்ப மொத்த தொகையிலிருந்து அசல் கழிச்சா மீது உள்ளது வட்டி தானே, அப்ப 79,40 - 52 கழிங்க எவ்வளவு வரும், 27,040. ஓகேவா? அப்ப வட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அசல் இருக்கு ஆண்டு இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம், வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே பாருங்க, எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேவா? எனக்கு வட்டி எனக்கு எவ்வளோ, 27,040, அசல் மதிப்பு எவ்வளோ, 52,000. இன்று எத்தனை ஆண்டுகள், 4 ஆண்டுகள், வட்டி வீதம் தெரியாது, வகுத்தல் 100. ஓகேவா? இப்போ அடிங்க, 2 0க்கு 2 0, இந்த 1 0க்கு இந்த 1 0, அடுத்து 4 அடிச்சோம்னா 1 4 4, இங்கே 6 4 24, மீதி 3 30, 7 28, மீதி 2 24 6. ஓகே, இப்போ அடுத்து 52 வச்சு அடிப்போம். ஓகேவா? என்ன பண்ணலாம், திரும்பி 4 அடிங்க, எவ்வளோ வரும், 13 4 52, இங்கே அடித்தோம்னா 1 4 4, மீதி 2 27, 6 4 24, மீதி 3, அடுத்து 36 9. இப்போ 13 13 13 13 13 169. அப்போ வட்டி வீதம் இன்றைக்கி எவ்வளோ, 13%. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட் என்ன தகவல் கொடுத்துட்டான்னு பார்த்தாலே போதும், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, 1 cube 2 cube 3 cube என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டு n(n+1)/2). ஓகேங்களா? இதுக்கான மதிப்பு தான் எனக்கு 1296. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன, அது n(n+1)/2) மதிப்பு தான் 1896. இதே இது 1+2+3+n, இதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா, n(n+1)/2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்குது, இது ஸ்கொயரில் இருக்குது, இது ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இதை ஸ்கொயர் ரூட் பண்ணாலே போதுமா? அப்போ கன எண்கள் கொடுத்துட்டு ஈழன்கள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் பண்ணணும். இதே இது ஈழன் கொடுத்துட்டு கன எண்கள் கிட்டனா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே கன எண்கள் கொடுத்துருக்காங்க, ஈழன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ 1296 ஸ்கொயர் ரூட் பண்ணும், ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 36 வரும். எவ்வளோ வரும், 36 வரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ரெண்டை வச்சு பெருக்கலாம். ஸோ அப்போ n(n+1)/2 எவ்வளோ வரும், 72. ஸோ அப்போ கான்செப்ட் என்னது, ஒரு நம்பரையும் அடுத்த நம்பரையும் பெருக்கணும் வருமா, 72 வரணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்பர் வரும், கண்டினியூஸாக ரெண்டு நம்பரை பெருக்கினாலும் வரணும், 72. அப்போ இந்த நம்பர் என்னது, 8 9 பெருக்கிறது என்ன வரும், 72 வரும். ஓகேவா? அப்போ 8 என்னோட மதிப்பு, 9 n+1 மதிப்பு. ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் கேட்டாங்க, எத்தனை உறுப்பு தான் கேட்குறாங்க, அப்போ என்னோட மதிப்பு தானே தேவை, அப்போ என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 8. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் படி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இல்லை சின்ன வேகம் எப்படி ஆன்சர் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. ஸோ கொடுக்கப்பட்ட நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள், அதை ரெண்டாவது பெருக்குங்க. ஸோ அதே மாதிரி கன்வியூஸாக வருவாங்க, கொண்டு வாங்க. இதை மைண்டில் நீங்கள் ஞாபகத்துக்குவீங்க, நாங்கள் எழுதியிருக்கோம், அவ்வளோதான், மத்தபடி எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு, மதிப்பு காண்க, √3 √3 √3. ஸோ ஓகேட்டே இருக்குது, இன்ஃபினிட்டி. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும், ஓகே நமக்கு தெரியும். ஓகே, நம்பர்ஸ் கன்ஃபியூஸாக போயிட்டு வந்து எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுங்க, ஏதோ ஒருத்தர் நிப்பாட்டினா நம்ம கடைசியில் ஆன்சர் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகேவா? சார், என்ன கேட்டால் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, கஷ்டமே கிடையாது. இங்கே என்ன ஆகிட்டுருக்கு, 3 வந்து என்ன ஆகிட்டு இருக்க அர்த்தம், பெருக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 3 பெருக்கிட்டே வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3 தான் வரும். ஓகேவா? அப்போ 3 ஆப்ஷன் இருக்கா, 3 1 3 2 3 3 4. அப்போ எனக்கு எது வரும், வெறும் 3 நம்ம என்ன சொல்லலாம், 3 1 தானே சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மொத்தம் 3 questions இருக்குது, அந்த 3 questions எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த 3 வச்சு. ஓகேவா? √3 √3 √3 இப்படி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, பெருக்கிட்டே போச்சு அப்படின்னா 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதே இது 3+√3+√3+ இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும், ப்ளஸ் வந்திருக்கா. அப்போ ப்ளஸ் வந்துச்சுன்னா 3 அடுத்த வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் என்னவான்னு பார்க்கணும். 3 அடுத்த ஒரு ஸ்கொயர் நம்பர் என்னது, 4. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 2. ஓகேங்களா?
மூணுக்கு அடுத்த ரூட் ஸ்கொயர் நம்ம என்ன பார்த்து ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஓகே, இதே இது மூணு மைனஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு மைனஸ் இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணால் மூணு மைனஸ் வந்துருக்கு. அப்போ மூணுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். மூணுக்கு முன்னாடி ஸ்கொயர் நம்பர்னா அது ஒன்று. அப்போ ஒன்றை ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்று. ஓகேங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு மூணுக்குமே நம்ம சொல்லியிருக்கோம், பெருக்கல் வந்துச்சுன்னா அதே நம்பர் தான் ஆன்சர், கூட்டல் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு அடுத்த ஒரு ஸ்கொயர் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். இதே மைனஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த மூணு மேத்திரம் கண்டிப்பாக ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4, இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. கவனிங்க, ஃபர்ஸ்ட் சராசரி எவ்வளோ இருக்கு, 78.4. ஓகேவா, அது அப்படி எழுது 78.4. ஓகேவா, இப்போ இந்த 96 என்ற மதிப்பு 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது. அப்போ இது தவறான மதிப்பு, இது சரியான மதிப்பு. ஓகேவா, சரியான மதிப்பு தவறான மதிப்பு, இதில் எந்த நம்பர் பெரிய நம்பருக்குன்னு பாருங்கள். எது பெரிய நம்பராக இருக்குது, சரியானதானே பெருசாக இருக்குது. ஓகேவா, இன்னும் சரியானதை நீ பாருங்கள், சரியானது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், சரியானது குறைவாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், யோசிச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ சரியானதான் பெருசாக இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு, இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ வரும், 96 69 வித்தியாசம் எவ்வளோ வரும், 27 வகுத்தல் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 25 பேர், அவ்வளோதான் இப்போ ஆன்சர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கப்பட்ட சராசரி அப்படியே எழுதிக்கிட்டோம். அடுத்து சரியான மதிப்பு தவறான மதிப்பு ரெண்டையுமே பார்க்குறோம், அதில் சரியான மதிப்பை பார்க்குறேன். சரியான மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணுவேன், சரியான மதிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்போ சரியான மதிப்பு இங்கே அதிகமாக இருக்குது, ப்ளஸ் பண்ணுறேன். எவ்வளோ ப்ள அதிகமாக இருக்குது, 27 அதிகமாக இருக்குது. அப்போ 27/25 இப்போ அடிக்கலாம். அப்போ 78.4 ப்ளஸ் 25 27 25 மீதி எவ்வளோ 2, அப்போ 0 சேர்த்தா 20 பாயிண்ட் வச்சுக்கும். 20 அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ 0 சேப்போ 200, அப்போ 200 எத்தனை 25 இருக்கும், 8.25 இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடிக்கலாம் எவ்வளோ வரும், ஓகே இப்போ கூட்டிடலாம். 78.4 1.08 எவ்வளோ வரும், 78.48. ஸோ ஆன்சர் என்னது, சாரி 79, ஒன்று கூட்டணும்ல, 78 ஒன்று கூட்டால் 79.48. ஸோ ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நிறைய பேர் கொஸ்டின் பார்ப்போம், 5 பேர் 5 வேலை 5 நாள்னா 50 பேர் 50 50 முடிப்பாங்க. பட் 50 நீங்கள் நினச்சாலும் பட் ஆப்ஷன் இல்லை இல்லை, அப்போ கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு மெத்தட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, என்ன கான்செப்ட்னா 2க்கு மேற்பட்ட தகவல் உங்களுக்கு வந்துருச்சு, அப்போ என்ன ஃபார்முலா வரும், மேன் 1 டே 1 ஹவர்ஸ் 1 ஒர்க் 1. ஸோ அதே மாதிரி மேன் 2 டே 2 ஹவர்ஸ் 2 ஒர்க் 2. ஓகேவா, இங்கே மேன் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா, இது வரைக்கும் தான். எத்தனை பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு, 5 நபர்கள் இன்ட்டு 5 வேலைன்னா வேலைக்கீழே போடும், 5 வேலைகளை 5 நாட்களில் முடித்தனர். ஓகேவா, இங்கே மணி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை, போட தேவை கிடையாது. அதே மாதிரி இங்கிட்டு 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாள் செய்து முடிப்பாங்க, இதான கொஸ்டின். ஓகே, வேலைகளை மட்டும் கீழே போடுவோம், ஆட்கள் நாட்கள் மேலே போட்டுப்போம், அவ்வளோதான். இப்போ அடிங்க, 50 கேன்சல், 5 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரும், 5. அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்க, 5 நாட்களில் முடிப்பாங்க, ஆன்சர்னாது ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ கொஸ்டினை பொறுத்தவரைக்கு பார்த்தோன்னே ஆன்சர் போடணும் எப்பயுமே நினைக்காதீங்க, நம்ம ஃபார்மெட் என்ன இருக்கோ அதுபடி ஆன்சர் போடணும்னு நினைக்கிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க, 20 பக்கத்தை படிக்க எவ்வளோ நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. அப்போ 50 பக்கம் படிக்க எவ்வளோ ஆகும், அப்போ அவர் கான்செப்ட் அது 10 பக்கம் படிக்க 1 மணி நேரம் எடுத்துக்கிறார், அப்போ 50 பக்கம் படிக்க 5 மணி நேரம் எடுத்துக்குவார், அவ்வளோதான் ஆன்சர் வரும், 5 மணி நேரம். ஓகேங்களா, இது வந்து நேர்மாறு தான், நீங்கள் பக்கங்கள் அதிகமானால் நேரமும் அதிகம்தான் ஆகும்.
பக்கங்கள் குறைவானுச்சுன்னா நேரமும் குறைவு தான் ஆகும். ஓகேவா, சிம்பிள் கான்செப்ட். அப்போ 2 மணி நேரத்தில் 20 பக்கம், 5 மணி நேரத்தில் 50 பக்கம் முடிஞ்சுங்களா. நெக்ஸ்ட்டு, ரூபாய் 5000 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். 2 ஆண்டுகளுக்கு உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? 5000, வட்டி விதம் எவ்வளோ? 8% வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ 2 ஆண்டுகள் வித்தியாசம் பண்ணது சிஐ மைனஸ் எஸ்ஐ சீக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? 5000 இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ? 8 × 8 / 100 × 100. ஓகேவா, இப்போ அடிங்க. 2 0 க்கு 2 0, 1 50 50, 2 50 100, 1 2 4 2 8, 4 8 32. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, அடிக்கும் போதெல்லாம் கஷ்டமே படுத்தவில்ல, ஈஸியாக உங்களுக்கு அடிபடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ரூபாய் 5000 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எனக்கு என்னது? ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கணும், பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 5000 ரூபா. ஓகேங்களா, அசல் எவ்வளோ? 5000. எவ்வளோ பார்க்கணும்? வட்டி வீதம் 12%. 2 ஆண்டுகள் சொன்னால் என்ன பண்ணோம்? 2 முறை வட்டியை கண்டுபிடிக்கணும், அவ்வளோ. ஓகே, ஃபஸ்ட்டு முறை கண்டுபிடிக்க போகிறேன். 5000 12% எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா, 5000 10% 500, 1% 50. ஓகேவா, 12% எனக்கு எவ்வளோ வரும்? 1% 50னா 12% எனக்கு வரும் 600. ஓகே, இப்போ 0 0 6 5. ஓகேவா, இது முதல் ஆண்டு முடிவில்லை. ஓகே, அடுத்து திரும்பி என்ன பண்ணோம்? இதில் 12% பார்க்கணும். இதில் 12% எவ்வளோ வரும்? ஓகே பாருங்கள், 1% எவ்வளோ? 56. அப்போ 12% எவ்வளோ வரும் பாருங்கள், அப்படியே பெருக்கிக்கொண்டு ஆன்சர் பண்ணுங்கள். 12 1 10 11 6 5. ஸோ 2 7 6 எவ்வளோ வருது? 672. அப்போ கூட்டினா 2 7 12 6. ஸோ 2 ஆண்டு முடிவில் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம கிடைச்சது என்ன? அது மொத்த தொகை தான் நம்ம கிடச்சிருக்கு. ஓகேவா, அசல் வந்து 5000, மொத்த தொகை எவ்வளோ? 6872. அப்போ வட்டி முன்னணி எவ்வளோ கிடைக்கும்? மொத்த தொகையிலேருந்து அசல கிடைக்கும், எவ்வளோ வரும்? 1272. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அசல் ரூபாய் 48000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் 55560 உயர்ந்ததில் வட்டி வீதம் எனக்கு என்னது? ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அசல் மதிப்பு எவ்வளோ? 48000. காலம் எனக்கு எவ்வளோ? 2 ஆண்டுகள் 3 மாதம். ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணால், இதை மொத்தமாக மாதமாக மாற்றிக்கணும். 2 ஆண்டுகள்னால் 24 மாதம், இங்கே ஒரு 3 மாதம், எவ்வளோ வரும்? 27 மாதம். அப்படின்னா கீழே 12 போடணும். அப்போ 27/12 சொல்லிங்க, என்ன பண்ணணும்? காலத்துக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, மொத்த தொகை தான் எனக்கு எவ்வளோ? 55560. ஸோ அப்போ எனக்கு வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும்? அப்போ இந்த 55560 வந்து 45 கழிப்புமா, எவ்வளோ வரும்? 7560. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம்? வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே பாருங்கள், எஸ்ஏசி கோல்ட்டு PNR/100. ஓகே, அப்போ எஸ்ஏ மதிப்பு எவ்வளோ? 7560. அசல் மதிப்பு 48000 இன்ட்டு சிக்கியில் 100 போட்டுக்கலாம். காலம் எவ்வளோ? 27/12 இன்ட்டு ஆர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 2 0 க்கு 2 0, இந்த 1 0 க்கு இந்த 1 0, 1 12 12, 4 12 48. ஓகே, 4 அடிக்கலாம். 4 4 4 4 4 மீதி 3 35, 8 4 32 மீதி 3 36 9. ஓகே, அப்போ 27 இருக்கு, இங்கே 189 இருக்குது. இப்போ எதால் அடிக்கலாம் பார்க்க, 9 3 அடிக்கலாமா? 9 3 27, 6 3 18, 3 3 9, அடுத்து 9 9, 7 9 63. அப்போ எத்தனை சதவீதம் வரும்? 7%. இப்போ வட்டி வீதம் எவ்வளோ வருது? 7%. ஆப்ஷன் சி. ஓகேங்களா,
ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அடிக்கிறதும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தாலே அங்கே என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்கணும் தெரிஞ்சாலே போதும், தனி வழியில் ஈஸி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் எனக்கு என்னது? ஓகே பாருங்கள், 3 கிலோமீட்டர் = 300 மீட்டர். ஓகே, எனக்கு யூனிட் வந்து சமமாக இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? சமப்படுத்தணும். ஓகேவா? ஒன்று கிலோமீட்டரை மீட்டரை மாற்றணும், இல்லை மீட்டரை கிலோமீட்டரை மாற்றணும். நமக்கு எது ஈஸி? கிலோமீட்டரை மீட்டரை மாற்றது தான் ஈஸி. எப்படி? 1 கிலோமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். அப்போ 3 கிலோமீட்டர்னா 3000 மீட்டர் = 300 மீட்டர். ஓகே, இப்போ அடிச்சனாகும், 2 0 = 2 0, 1 3 பைக் 3 = 30, ஆன்சர் வரும் 10:1. ஓகேங்களா? ஆன்சர் 10:1, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, சிம்பிளாக இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 - 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. என்ன கேட்குறாங்க? அதிகரிப்பு சதவீதம். ஓகே, அதிகரிப்பு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை குறைவு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட அந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் முதல் மதிப்பு. ஸோ எதுலேருந்து குறையுது எதுலேருந்து கூடுதல் சொல்லாதான், முதல் மதிப்பு (100). ஓகே, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 20,000 - 25,000 வித்தியாசம் எவ்வளோ? 5,000 வகுத்தல். எங்கிருந்து உயருது? 20,000 தானே உயருது. அப்போ எனக்கு இதுதான் அது முதல் மதிப்பு எவ்வளோ? 20,000 × 100. இப்போ அடிங்க, 3 0 = 3 0, 1 5 - 4 5 = 20, 1 4 - 4 = 25 - 100. அப்போ அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோ? 25%, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு, ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்கிறது. ஓகேவா? வெற்றி பெற்றவரின் வாக்கு சதவீதம். ஓகே, அப்போ சதவீதம் கேட்டிருக்காங்க. யாருடைய சதவீதம்? வெற்றி பெற்றவங்க மொத்த வாக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறேன். வெற்றி பெற்றவங்களுடைய ஓட்டு கீழே வந்து பார்த்தோன்னா மொத்த வாக்கு 8 - 100. ஓகே, இதில் யார் வெற்றி பெற்றிருப்பாங்க? 153, 245, 102 யார் வெற்றி பெற்றிருப்பா? 245. இவங்க தான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கா, இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட மதிப்பு எவ்வளோ? 245. ஓகே, வகுத்தல் மொத்த வாக்கு எவ்வளோ? இந்த மூணுமே கூட்டணும், 153, 245, 102 எவ்வளோ வரும்? 500 வரும். (100). ஓகே, என்ன பண்ண அடிக்கிற 2 0 = 2 0, அடுத்து 1 5 - 4 5 = 20, மீதி 4 - 45 = 9. அப்போ எத்தனை சதவீதம் வருது? 49%. அப்போ வெற்றி பெற்ற வேட்பல் மாக்கு சதவீதம் 49%. நெக்ஸ்ட்டு, இரு எண்களின் மீ போவா மற்றும் மீ போமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்வேறு எண்களில் ஒரு எண் 48 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கொடுத்து மீச்சிமா மீப்பே வேலை. அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட். ஓகே, எனக்கு 2 எண்களை ஒரு நம்பர் கொடுத்துறேன், என்னது? 48. ஓகேவா? அப்போ 48 எனக்கு இன்னொரு நம்பர் தெரியாது. ஓகே, எல்சிஎம் எனக்கு எவ்வளோ? 240, கச்சிசிய எவ்வளோ? 16. ஓகேவா? இப்போ என்ன பண்ண, அப்படி அடிக்கலாமா? 1 16 - 16 = 3 16 = 48. ஓகே, அடுத்து 1 3 - 8 3 = 24 0. அப்போ எனக்கு இன்னொரு நம்ப என்ன வரும்? 80. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையில் ஒரு சுற்றை முறையை 10, 15 மற்றும் 20 நிமிடங்கள் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு 1 சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள். இந்த மாதிரி வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும்? அவங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி இருக்குல்ல எவ்வளோ? 10, 15, 20. இந்த நம்பருக்கு என்ன பண்ணணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும். ஓகே, 10, 15, 20 இது அனைத்துமே என்னது? நிமிடங்கள் தான். ஓகே, அப்போ நம்ம வரக்கூடியது என்ன வரும்? நிமிடம் தான் நமக்கு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எத்தனை அடிக்கலாம்? 5.
அப்போ 2, 3, 4 ஓகே. அடுத்து 2 அடித்தோம்னா 1, 3, 2 ஓகே. எவ்வளோ வரும்? 10, 30, 60 அப்போ எவ்வளோ வருது? 60 நிமிடம். 60 நிமிடத்தை எப்படி சொல்லலாம்? 1 மணி நேரம்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி எப்போ சுற்று தொடனாங்க? 7 மணிக்கா? அப்போ 7 இங்கே ஆன்சர் வந்து எவ்வளோ? 1 மணி. அப்போ 7 1 கூட்டினா 8 மணி. அப்போ எப்போது ஒன்றாக சந்தித்துக் கொள்வார்கள்? 8 மணிக்கு ஒன்றாக சந்தித்துக் கொள். 8 மணி அது முற்பகல் 8 மணி. ஓகேவா? முற்பகல் அதாவது ஏஎம். ஓகேவா? ஆன்சர் அது 8. ஏன்னா காலை தானே, திரும்பி ஒரு மாதம் கூட்டினா திரும்பி காலையில் தானே இருப்போம். அவ்வளோதான். ஓகேவா? சார், இந்த 25 கொஸ்டின்ல உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு? மேக்ஸிமம் பார்த்தா எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் தெரிஞ்சிங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரும்போது நிறைய கொஸ்டின் அதே பேட்டர்ல தான் இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 எடுக்கல, எந்த ஒரு மாற்றம் இல்லை, ஈஸியாகவே அடிக்கலாம். இதே மாதிரி வரக்கூடிய தீர்வு நமக்கு வரணும்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. ஸோ அப்படி கேட்டால் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மாற்றுவாங்க, அதை நம்ம என்ன பண்ணலாம், டைம் கிடச்சுன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ இப்போ நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிங்கிலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.